கிறிஸ்துவே போதகர், நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராயிருக்கிறார். நீங்கள் எல்லோரும் சகோதரராயிருக்கிறீர்கள். பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாயிருக்கிறார். நீங்கள் குருக்கள் என்றும் அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாயிருக்கிறார். வேதபாரகரும் பரிசேயரும் ஜனங்கள் தங்களை ரபி என்று அழைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ரபி என்பதற்கு போதகர் என்று பொருள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ நம்மை யாரும் ரபி என்று அழைப்பதற்கு இடம் கொடுக்க கூடாது என்று கூறுகிறார். ரபி என்னும் வார்த்தை இரண்டு முறை தொடர்ந்து ரபி ரபி என்று வருகிறது. கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் மிகவும் எச்சரிப்போடு ஊழியம் செய்ய வேண்டும். தங்களை எல்லோரும் ரபி அல்லது போதகர் என்று அழைத்து மரியாதை செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. நம்மை மற்றவர்கள் ரபி என்று அழைக்கும் போது நாம் சாதாரண ஜனங்களில் இருந்து வேறுபட்டு வித்தியாசமானவர்களாக இருக்கிறோம். சுவிசேஷத்தின் எளிமைக்கு இது எடுத்துக்காட்டு அல்ல. ரபி என்னும் பெயரில் உள்ள அதிகாரத்தை ஊழியக்காரர்கள் இச்சிக்க கூடாது. ஊழியம் கொள்வதற்கு பதிலாக ஊழியம் செய்வதையே நாம் விரும்ப வேண்டும். கிறிஸ்து ஒருவரே நமக்கு போதகராக இருக்கிறார். அவர் மாத்திரமே நமக்கு ரபி. அவருடைய ஊழியக்காரர்கள் எல்லோருமே அவரிடத்தில் கற்றுக்கொள்ளும் மாணவர்களாகவே இருக்கிறோம். நாம் எல்லோரும் சகோதரர்களாக இருக்கிறோம். ஒரே போதகரின் கீழ் பயிற்சி பெறும் ஊழியக்காரர்களாக இருக்கிறோம். ஒரே கலாசாலையில் பயிற்சி பெறுகிற மாணவர்கள் எல்லோருமே சகோதரரை போலவே இருக்கிறார்கள். மாணவர்கள் தங்களுடைய பயிற்சிகளை பெற்றுக் கொள்வதற்கு ஒருவருக்கொருவர் உதவி புரிய வேண்டும். மாணவன் ஒருபோதும் ஆசிரியரின் ஆசனத்தில் அமர வேண்டும் என்று இச்சிக்கக்கூடாது. கலாசாலையின் சட்டதிட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து கல்வி பயில வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் கலாசாலையில் அவரிடம் பயிற்சி பெறும் மாணவர்கள் யாரும் தங்களை ரபி என்று அழைப்பதற்கு அனுமதிக்க கூடாது. பூமியில் நாம் ஒருவனையும் நம்முடைய பிதா என்று சொல்லக்கூடாது. பிதா என்னும் வார்த்தைக்கு நம்முடைய மார்க்கத்தின் தகப்பன் என்று பொருள். நம்முடைய மார்க்கத்திற்கு எந்த மனுஷனையும் தகப்பனாகவோ தலைவனாகவோ ஆக்கக்கூடாது. தேவனே நம்முடைய மார்க்கத்திற்கு ஸ்தாபகராக இருக்கிறார். அவரே நம்முடைய தலைவர். ஆகையினால் எந்த மனுஷனையும் நாம் பிதா என்று அழைக்கக்கூடாது. நம்முடைய பிதாவாகிய தேவன் மாத்திரமே ஆவிகளின் பிதாவாக இருக்கிறார். நம்முடைய மார்க்கம் எந்த ஒரு மனுஷனிடமிருந்தும் வரவில்லை. நாம் எந்த மனுஷனையும் சார்ந்திருக்க கூடாது. நம்முடைய மார்க்கமும் ஒரு மனுஷனை சார்ந்திருக்க கூடாது. நமது விசுவாசத்தை ஒரு மனுஷன் மீதும் வைக்கக்கூடாது. எந்த மனுஷனாலும் நம்மை பரலோகத்திற்கு அழைத்துச் செல்ல முடியாது. தேவனால் மாத்திரமே நம்மை பரலோகத்திற்குள் பிரவேசிக்க பண்ண முடியும். அப்போஸ்தலர் பவுல் தன்னை தகப்பன் என்று அழைத்துக் கொள்கிறார். இது அதிகாரத்தை வெளிப்படுத்தும் வார்த்தை அல்ல, அன்பை வெளிப்படுத்தும் வார்த்தை. தன் மூலமாக ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளை பவுல் தனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று அழைக்கிறார். இவர்களை தன்னுடைய அதிகாரத்திற்கும் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்கும் உட்பட்ட பிள்ளைகள் என்று அழைக்காமல் தனக்கு பிரியமான பிள்ளைகள் என்றே அழைக்கிறார். ஆலோசனை சங்கத்தின் அங்கத்தினர்களை பிதாக்கள் என்று அழைத்தார்கள். கிறிஸ்தவ விசுவாசியின் மத்தியில் இந்த பழக்கம் இல்லை. வேதாகமத்தில் 244 இடங்களில் தேவன் பிதா என்று அழைக்கப்படுகிறார். 140 இடங்களில் உலக பிரகாரமான தந்தைமார்களை இந்த சொல் குறிப்பிடுகிறது. விக்கிரக ஆராதனை செய்த ஆசாரியர்கள் பிதாக்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஆபிரகாமை பிதா என்று அழைத்தார்கள். இயேசு கிறிஸ்து மட்டுமே நமக்கு குரு. தேவனுக்குரிய மகிமையை நாம் மனுஷருக்கு தரக்கூடாது. கிறிஸ்துவே சபையின் தலைவர்.